இதனாலும் மீண்டும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து நான் போன வாரம் சொன்னது போல அந்த அதே பிரசங்கத்தின் தொடர்ச்சியாக வந்து 1 கொரிந்தியர் 15:58 இருந்து போன வாரம் உறுதிப்பட்டவர்களாக அல்லது உறுதியானவர்களாக என்ற தலையங்கத்திலே ஸ்டெட்ஃபாஸ்ட் என்ற தலையங்கத்திலே நான் பேசினேன். இன்றைக்கு அடுத்த வசனம் அசையாதவர்கள் அல்லது த அன்ஷேக்கபிள் கிங்டம், அதாவது அசைவில்லா ராஜ்யம். நானும் நீங்களும் அசைவில்லா ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக இருப்பதனால் நாங்கள் அசையாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் தினமும் அசைகிறோம், எல்லா இடத்துலையும் அசைகிறோம், அது வேற. ஆனால் இந்த தேவனுடைய காரியத்தில் அல்லது உலகத்தினுடைய காரியத்தில் நாங்கள் இழுபட்டு போகாதபடி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் அசையாதபடி இருக்கிறோம் என்பதை குறித்து இன்றைக்கு பேசும்படி ஏவப்பட்டதுனாலே தேவன் தாமே நம்மோட இடைப்படுவாராக. யார் பைபிள் வாசிப்பு இன்றைக்கு? கணிசர் வரீங்களா? ஸோ அதனால் அதே வசனம் மீண்டும் அதை வாசிக்க கேட்போமாக. 1 கொரிந்தியர் 15:58 1 கொரிந்தியன் 15:58 அந்த வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்க கேட்போமாக. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. தகப்பனே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்கு நன்றி சொல்லத்துக்கும். இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதி, நீங்கள் அங்கீகரிங்க, இதனுடைய விளக்கத்தை எங்களை சொல்லி தருவீராக. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் தேவ ஆவியானவர் அசைவாடும்படியாக, என் தேவனுடைய வசனம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் கிரியை செய்யும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை பொறுப்படுத்திக்கொள்ளும், அழுத்தம் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த வசனத்தில் நாங்கள் போன வாரம் பார்த்தது போல உறுதிப்பட்டவர்களை குறித்து நான் போன வாரம் பேசினேன். வந்து உறுதிப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம், ஆனாலும் சில சமயத்தில் எங்களால் அப்படி நிற்க முடியவில்லை. அதுக்குரிய காரணத்தை சொன்னேன். டிஸ்கரேஜ்மெண்ட், மனதிலே சோறு, மன உளைச்சல், மன துளைச்சல் வரும்போது நாம் தேவனுடைய காரியத்திலேருந்து விலகி விடுகிறோம் என்று சொன்னேன். அதனால் முதலாவது வந்து தேவனையே நாங்கள் சந்தேகப்படக்கூடியதுபடி அவர் ஏமாற்றி விட்டார் என்ன என்று சொல்லக்கூடிய நிலவில கூட நாங்கள் தள்ளப்படுகிறோம். சில வரக்கூடிய சம்பவங்கள், சூழ்நிலைகள், எங்கள் குடும்பத்திலே வரக்கூடிய போராட்டத்தின் நிமித்தம் எங்களுக்குள்ளே அநேக கேள்விகள் எழும்புகின்றது. தேவன் இருக்கிறாரா, அல்ல என்னை ஏமாற்றி விட்டாரா என்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். அதுக்கு உதாரணமாக நான் பேசினேன் எரேமியாவின் புத்தகம் 20:10 வைத்து. அதில் எரேமியா எப்படிப்பட்டவனாக இருந்தான், அவன் தேவனை சந்தேகம் கொண்ட மகனாக இருந்தான், ஆனாலும் கொஞ்ச நாட்கள் கழிச்சவுடன் கொஞ்ச நேரத்திலே அவனுடைய வாழ்க்கை முற்று முழுதாக தேவனுக்கு தன்னை உறுதிப்படுத்தி கொண்டான் என்று சொன்னேன். அதாவது அவன் முதலாவது தேவனுக்குள்ளே கீழ்ப்படிந்தான். அவன் தேவனை குறித்து தான் பிரசா பண்ண மாட்டேன், என் உண்மை தேவனை குறித்து நான் ஒன்றும் செய்ய போவது கிடையாது, ஏனென்றால் என்னை ஏமாற்றி விட்டீரண்டு அவ்வளவு அங்கலாய்த்திருந்த வெளியில கூட கொஞ்ச நேரத்தில் சொல்கிறான் வந்து உம்முடைய வார்த்தை வந்து என்னுடைய எலும்புகளுக்குள்ளே அக்கினியாக இருப்பதனால் நான் பேசாமல் இருக்க முடியாது, அதனால் நாம் கீழ்ப்படிந்து நான் தொடர்ந்து உம்முடைய அழைப்பில் நான் ஓடுகிறேன் என்று சொல்லி ஓடுகிற காரியத்தை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது அவனுடைய நோக்கம் வந்து அப்படி இருந்தது, கூடவே இருப்பது யார் என்பதை அறிந்து கொண்டான். வேதம் சொல்லுது வந்து பயங்கரமான பராக்கிரமசாலியாக தேவன் கூட இருந்தார் நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் அவன் அதை அறியாதவனாக முதல்லே தேவன் ஏமாற்றி விட்டார்னு சொன்ன அதே இறைமையா வந்து கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய வார்த்தையை மாற்றிக்கொள்கிறான். வந்து தேவன் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர் விடுவிக்க வல்லவர் என்பதை உணர்ந்தவனாக தொடர்ந்து கடந்து முன்னேறுகிறான் நாங்கள் பார்த்தோம். அதை தொடர்ந்து அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வேண்டுமென்றும் அவரையே நம்பியிருக்க வேண்டுமென்று அவர் ஆராதனைக்கு உரியவர் என்பதையும் அவன் தெளிவாக சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆராதனை வேளையிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து தேவ சமூகத்தில் நாங்கள் வைக்கின்றோம், எங்களுடைய மைண்ட், எங்களுடைய சிந்தை மாற்றப்படுகிறது, நாம் விடுதலை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கும்போது எரேமியா 20 அப்படி சொல்கிற மனுஷன் 29 வந்து அந்த அதே ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குறான். தேவன் உங்களை சோதிக்க தீமையினால் சோதிக்கிற தேவன் அல்ல, அவர் வந்து உங்களுக்கு நன்மையாகவும் சமாதானத்துக்கு ஏதுவாகவும் வரக்கூடிய எதிர்காலத்தை குறித்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய திட்டம் வைத்திருக்க என்பதையும் திட்ட தெளிவாக அவன் அங்கே விளங்கப்படுத்த நாங்கள் பார்த்தோம்.
இது உறுதிப்பட்டவளாக நான் நிற்பதற்குரிய ஒரு காரணத்தை குறித்து நான் பேசினேன் போன வாரம். இன்றைக்கு வந்து தொடர்ந்து அதே இதில் வந்து நானும் நீங்களும் அசையாதவர்கள் என்று அங்கே போடப்பட்டிருக்க. அசையாதவர்கள் அல்லது வந்து அசைவில்லாத அசைக்க முடியாத ஒரு ராஜ்யத்துக்கு நாங்கள் சொந்தக்கார பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் என்னையும் உங்களையும் சொல்லுறதுனால வந்து எந்த காரியமும் நானும் நீங்களும் அசைக்கப்படாதபடி எங்களை நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையில வேறு எந்த காரியம் வந்து அசைக்காதபடி நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் இன்றைக்கு பேச வாஞ்சிக்கின்றேன் வந்து. ஆனால் அதே நேரத்தில் வேதத்தில் அசையக்கூடிய காரியத்தையும் தேவன் எழுதி வைத்திருக்க. சில காரியம் அசையக்கூடிய வேண்டு போடப்பட்டிருக்கிறது. அதை வாசிப்போமாக வந்து ஆகாயின் புத்தகம், ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2:6-7 வசனங்களை வாசிப்போமாக. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2:6-7 வசனங்களை வாசிப்போமாக. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே எனக்கும் உங்களுக்கும் பெரிய காரியத்தை பவுல் எழுதுகிறார் வந்து நாங்கள் உறுதியா நிற்கின்றோம், அசையாதவர்கள் தேவனுடைய கிரியையிலே பெருக வேண்டும் எழுதுகிற பவுலுக்கு இங்கே கர்த்தர் ஒரு வார்த்தை எழுதுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே நானும் நீங்களும் இந்த வாழ்ற இந்த காலத்து கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். அதாவது ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை எபிரேயர் 12 அழகா, இன்னும் ஒரு தரம் முதலே அசைத்தவர் பழைய ஏற்பாட்டில், அதனால மீண்டும் சொல்ற இன்னும் ஒரு முறை நான் அசைப்பேன். எதை அசைப்பாராம் வேதம் சொல்லுது வந்து வானத்தை அசைப்பாராம், பூமியை சமுத்திரத்தை வெட்டாந்தரைகள் அசைக்கிறது மாத்திரமில்ல, அடுத்த 7 வசனம் ஆரம்ப சொல்லு சகல ஜாதிகளையும் அவர் வந்து அசைய பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் அசையக்கூடிய காரியங்கள். அப்படி அசையக்கூடிய காரியங்களா இருப்பதனால் நானும் நீங்களும் இன்னொரு அசையாத ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளா இருக்கிறோம். வேதம் சொல்கிறது வந்து நாங்கள் முன்னே வந்து தேவனை அறியாத பிள்ளைகளா இருந்தோம், துட்கிரியையிலே இருந்தோம், தேவன் அச்சு இருந்தோம். அப்பொழுதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் இந்த காரியத்தை குறித்து கவலையே கிடையாது. அசையக்கூடிய காரணத்தில் அசைகிறதோ அசையாத காரியத்தை குறித்து எந்த கவலையும் இல்லை. ஆனால் இப்போ வேதம் சொல்லுது நாங்கள் பரிசுத்த உள்ள பிள்ளைகளாக, குற்றமற்றவர்களாக, அவருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கையின் பொருட்டு நான் நீங்களும் அசைவில்லாத பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று அழகாக கொலோசை சபைக்கு பவுல் எழுதுகிறார். அப்ப ஆண்டவரே இந்த நாட்களில் அசையக்கூடிய காரியங்கள் உண்டு, அதை பற்றி எனக்கு உங்களும் கவலையே கிடையாது. ஆனா அசையாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக இருப்பதனால் நித்தியம் வந்து அசையாதது. அது அந்த நித்தியம் அசையாது ஏனென்றால் வேதம் சொல்லுது வந்து ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கையிலேருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது, அசைக்க முடியாதுன்ற ஒரு பெரிய ஆணித்தரமான வார்த்தையை இயேசு சொன்ன வார்த்தையாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த வார்த்தை தான் கர்த்தரை நம்புகிற 121-ஆம் சங்கீதம் 1 வசனம் சொல்லுது வந்து Psalm 125:1 சொல்லுது வந்து கர்த்தரை நம்புகிறவள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாத சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் சோர்வுகள் அசதிகள் வரும்போதெல்லாம் தேவனை நம்பி இருக்கும்போது நானும் நீங்களும் அசைக்கப்படாத நிலை மாறாதபடி தடுமாறாதபடி இருப்போம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. நீதிமொழி 12:3 சொல்லுது, Proverbs 12:3 சொல்லுது வந்து நீதிமானுடைய வேரோ அசைக்க முடியாதான். நானும் நீங்களும் நீதிமானா இருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். அப்ப பாவத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு தேவனுக்குரிய பிள்ளைகளா இருப்பதனால் நான் நீங்கள் நீதிமானா இருப்பதனால் நீதிமான்களுடைய வேர் சந்ததிகள் அவனுடைய குடும்பங்கள் அசைக்க முடியாது என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. யூதா Chapter 1:24 யூதா புத்தகம் 21:24 வசனம் சொல்லுது வந்து வலுவாதபடி நானும் நீங்களும் சரக்கி உள்ளாதபடி அசையாதபடி உங்களை காக்கவும் மகிமையுள்ள அவருடைய பெரிய அந்த சன்னதியில கொண்டேன் மாசற்றோராய் சந்தோஷமாக நிறுத்துற தேவனுக்கு எப்போதும் வல்லமை உண்டாவதாக. அவர் ஒருவரே அதற்கு காரணா இருப்பதனால் அந்த தேவன் மாத்திரமே என்னையும் உங்களையும் அசையாதபடி பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப அசையாதுக்கு ஆங்கிலத்திலே அன்மூவிங் போட்டிருக்கு, அசையக்கூடிய காரியங்கள். அப்ப அசையாத காரியங்களும் போடப்பட்டிருக்கு. அசையாத காரியத்துக்கு சரியான விளக்கம் என்னன்னா அங்கே வைக்கப்பட்ட யாராலையும் அசைக்க முடியாது. அப்படியான காரணத்தான் இங்கே வேதம் எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக காட்டுகிறது. அப்ப நானும் நீங்களும் வந்து சில சமயத்தில் அசைக்கப்படுகிறோம்.
கிறிஸ்தவ வாழ்க்கையில ரெண்டு விதமான கூட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். அசைக்கப்பட்ட ஜனங்களை, ஒன்று அவர்கள் வாழ்க்கையில ஆரம்பத்தில் நன்றாக இருப்பார்கள், அசைக்கப்பட்ட பிற்பாடு, அசைவில்லாத ராஜ்யத்தை விட்டு விலகும் போது வெளிப்படையாக உங்களை பார்க்க முடியும். அவருடைய பேச்சில், நடத்தையில, ஐக்கியத்தில் கலந்து கொள்ற எல்லா காரியத்தையும் பார்க்க முடியும். இவர்கள் தேவனை விட்டு கொஞ்சம் தூர போய்விட்டான்னு உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிப்பீங்க. அது வெளிப்படையான தோட்டம். எல்லாருக்கும் சொல்லுவாங்க, மனுஷன் நல்லா இருந்தாரப்பா, அந்த சிஸ்டர் நல்லா இருந்தாங்க, இந்த பிரதர் நல்லா இருந்தாங்க, ஆனால் இப்போ தேவனுக்குள்ள இல்லை, அவங்க தூர போயிட்டாங்க. ஏன்னா நடை உடை பாவனை வெளிப்படையான தோட்டங்களை வைத்து ஒரு மனுஷனாங்க அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஆனால் ரெண்டாவது காரியம் வந்து உள்ளான மாற்றம். உள்ளான மாற்றம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. பார்வைக்கு கிறிஸ்தவளாக இருப்பார்கள், பார்வைக்கு வெளியிலே ஆராதனையில எல்லாத்துலேயும் கலந்து கொள்ளும். ஆனால் அவருடைய எல்லா விதமான சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாம் தேவனை விட்டு தூர போயிருக்கும். அது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, தேவனுக்கு மாத்திரம்தான் அந்த காரியம் தெரியும். அப்போ ஒன்று உள்ளான காரியம், ஒன்று வெளிப்படையான காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு வந்து எந்தெந்த காரியங்கள் முதலாவது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அசைக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் நீங்கள் எப்படி அசையாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்க நான் வாஞ்சிக்கிறேன். யாத்ராம் புத்தகம் 32:7-8 வாசிக்கு போமாக. எக்ஸடஸ் சாப்டர் 32:7-8. யாத்ராகமம் 32:7-8 வாசிக்கு போமாக. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். அவர்கள் வணங்கா கழுத்திலிருந்து கடைசியாக முடியுமோ அடுத்த வசனம் சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டவர் தன்னுடைய வழியை விட்டு இந்த ஜனங்கள் விலகி போனார்களாம். அதுக்குரிய காரணத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். தன்னுடைய வார்த்தையில இருந்தாக வழி விலகினார்கள். அதான் முதலாவது வேதம் சொல்லுது, வழி விலகினார்களாம். வழி விலகினோன்ன தேவன் வைத்திருக்கிற நோக்கம், திட்டங்கள் மாற்றப்படுகிறது. வேதத்திலே அழகாக அந்த ஜனங்களை கொண்டு வரதுக்கு முன்பதாக அவர்கள் எகிப்தில் இருந்த பொழுது கூக்குரல் இட்ட பொழுது கதறி அழுத பொழுது தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், அப்பா என்னுடைய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள், என்னுடைய சம்பத்து அங்கே இருந்து பாடுபடுகிறார்கள், அழுகிறார்கள், கூக்குரல் இடுகிறார்கள், அதனால நீ போக வேண்டும் என்று மோசேயிட சொன்ன தேவன் இங்கு அவர்கள் வழி விலகின உடனே அந்த ஸ்டேட்மெண்டே மாறுகிறது. வேதம் சொல்லுது வந்து, நீதான் கொண்டு வந்த ஜனங்கள் உன் ஜனங்கள், அப்படிதான் வேதம் சொல்லுது. இப்ப தேவனுடைய தன்னுடைய ஜனங்கள் என்ற வார்த்தையிலிருந்து விலக்கப்பட்டு உன் ஜனங்கள் என்று இங்கே மாற்றப்பட்ட தேவனை விட்டு பரிபூர்ணமாக விலகிவிட்டார்கள். வேதம் சொல்லுது வந்து, நாங்கள் வாசித்த 32:7 சொல்லுது, நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள். தேவனுடைய ஜனத்திலிருந்து நாங்கள் விடுபடுகிறோம். ஏனென்றால் அவருடைய முதலாவது காரணம் வந்து கொரப்ஷன், அதாவது தங்களை கெடுத்து கொண்டார்கள் தங்களுக்கு தாங்களே. தேவனுடைய நோக்கம் நானும் நீங்களும் வந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், புத்திர சுவிகாரத்தை அனுபவிக்க வேண்டும், அவருடைய கடைசி வரைக்கும் நானும் நீங்களும் அவரோடு இருக்க வேண்டும் விரும்புகிற தேவன், என்றைக்கு நானும் நீங்களும் அவரை விட்டு விலகிறோமோ. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் கிருபை இருக்கிற அந்த நாட்களில் அது இல்லாதனால வந்து தேவன் கொஞ்ச நேரத்திலே தன்னுடைய வார்த்தையை மாற்றுகிறார். அப்பா மோசே, இது நான் கொண்டு வந்த ஜனங்கள் அல்ல, நீ கொண்டு வந்த ஜனங்கள், அது உன்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக அப்படியே மாற்றுகிறார். ஏனென்றால் ஒன்று அவர் தங்களை கெடுத்து கொண்டார்கள், அடுத்தது வந்து வணங்கா கழுத்து என்பது ஸ்டிப் நெக், அதாவது கழுத்து திருப்ப முடியாது பெருமை வந்ததுனால வந்து அவர் தங்களுக்குள்ளே தாங்கள் கெடுத்து கொள்கிறார்கள். அன்றைக்கு அவர்களுக்கு வேதம் சொல்லுது வந்து, உபாகம் 9:12 சொல்லுது, ஒரு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை வைத்து இதுதான் கொண்டு வந்தேன்னு சொல்லி அதிலே நம்பிக்கை வைத்து தேவனை விட்டு விலகினார்கள். ஆனால் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அந்த விக்கிரகம் இருக்காது, நாங்கள் அதிலேருந்து விடுதலை செய்து விட்டோம். ஆனால் வேறு ஏதோ ஒரு காரியம் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவாக நமக்குள்ளே கிரியை செய்கின்றது. நன்றாக சிந்தித்து பாருங்களுடைய வாழ்க்கையில வந்து எந்த இடத்துல சில சமயத்தில் நாங்கள் தேவனை விட்டு விலகுகிறோம். வேதம் சொல்லுது வந்து உறுதிப்பட்டவர்கள் உண்மைதான், ஆனால் நீங்களும் அசையாதவர்களாக இருக்க வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக வேதம் கூறுகிறது. இந்த மாலைவேளையில் ஆண்டவரே, நானும் நீங்களும் அசைவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்கார பிள்ளைகளாக இருக்கிறோம். நான் அதை குறித்து கீழே வரும்போது பேசுகிறேன். அந்த அசைவில்லா ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் இருக்க நானும் நீங்களும்
வரக்கூடிய காரணத்துல வந்து இது வெளிப்படையான மாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். வந்து அவள் வெளிப்படையாகவே தேவனை விட்டு விலகி கன்றுக்குட்டியை செய்து இதுதான் கொண்டு வந்தேன்னு சொல்லி தேவனை விட்டு விலகினார்கள். உள்ளான மாற்றத்தில் ஒரு மனுஷன் விலகும் போது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிம்சோனை பற்றி. அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில வந்து வாசிக்கப்போமாக ஒரு இன்னொரு வசனத்தையும், நியாயப்பதிகள் 16:20. Judges 16:20. அப்பொழுது அவள் அதாவது நீங்க தெளிலால் அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறிவிட்டு வெளியே போவேன் என்றார். அதுக்கப்புறம் அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது இவன் உள்ளான மாற்றம் தேவனை விட்டு விலகினது அவனுக்கே தெரியல. பெலிஸ்தர் கையிலிருந்து விடுதலை செய்வதற்படியாக தேவன் அந்த மனுஷனை கற்பத்துக்கு முதலே தெரிந்து கொண்டவன், தேவனுடைய உடன்படிக்கையை மீறினவன். என்ன தேவனோட உடன்படிக்கை செய்யப்பட்டது? அவன் பிறக்கும் முன்பதாகவே அந்த உடன்படிக்கை அவன் மீறினான், தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை விட்டு போனான். இதனால வந்து அவனுடைய வெளியான மாற்றத்தை விட உள்ளுக்கு தான் தேவனோடு தான் இருக்கிறேன் நம்பிக்கொண்டிருந்தான். ஆனா ஒரு நிலை வரும்போது தேவனை நோக்கி கூப்பிடும் போது அல்லது தேவனுடைய வல்லமை தேவைப்படும் போது அங்கே வந்து தோல்வி உற்றவனாக இருந்தான். ஏனென்றால் அவனுக்குள்ளே வந்து தனக்குள்ளே அந்த அசையப்பட்ட காரியம் அல்ல விளக்கப்பட்ட காரியம் தான் தேவனை விட்டு போன காரியத்தை அறியாதபடி இருந்தான். அவன் அசைவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் இருந்த ஒரு மகன் சிம்சோன். பெரிய மகனாக பிறக்கும் போதே பெரிய தீர்க்க தரிசனத்தோட பிறந்த மகன். ஆனாலும் சொல்லப்பட்ட காரியத்திலிருந்து அவன் விடுதலை செய்யப்படவில்லை. ஏனென்றால் அவனுக்குள்ளே வந்து உள்ளான காரியம் இருந்து கொண்டே இருந்ததுனால வந்து தன் உள்ளான தேவனை விட்டு விலகினதை வந்து அவன் அறியாமல் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியான தோட்டத்தை பார்த்தோம், அவங்க விலகி போனாங்க, தேவன் அழகாக கோபப்பட்டார். இங்கே வந்து அவன் அறிந்து கொள்ளவில்லை. பல சமயத்தில் ஆண்டவர் இந்த மாலை வேளையில் ஏதோ ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் எது தேவனுக்கு முதன்மை கொடுக்காதபடி உன்னுடைய வாழ்க்கையில் விக்கிரகமாக அல்லது தடையாக எந்த காரியம் இருக்கிறதோ அந்த காரியத்தை நீ சிந்தித்து பாருடைய வாழ்க்கையில அதுவே இந்த மாலை வெளியில உன்னை பலப்படுத்துவதாக. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் அசையாதவனாக, என்ன கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், என்ன கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை, என்ன கொடுக்கப்பட்ட தெரிந்து கொள்வது எல்லாத்துக்கும் மேலாக நீர் பெரிய தேவனாய் இருப்பதனால் உண்மை அறந்திருப்பேன். ஆண்டவரே, நான் உண்மை விட்டு போகாதபடி நான் எப்போதும் உம்மோட இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அந்த நோக்கத்தில் இருக்கும்போது இந்த மாலை வெளியில் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவாராக. சங்கீதம் 17:5 ஒரு பெரிய ஜெபத்தை தாவி எடுக்கிறான். ஆண்டவரே, என் காலடிகள் வலுவாதபடி, நானும் நீங்களும் வழுகி விழுப்பதற்கு காலடிகள் வலுவாதபடி என் நடைகளை ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே என்னை செவப்படுத்தும். ஆண்டவரே, அசைய வேண்டுமா? நான் அசைகிறதுக்கு காரணம் என்னென்றால் நாங்கள் கால்களை தவறான இடத்துல வைக்கிறோம். அப்ப அதனால தான் வேதம் சொல்லுது வந்து அது ஜெபமாக அவன் பாடுகிறான் சொல்றான் வந்து என்னுடைய காலடிகள் ஆண்டவர், நான் வைக்கிற ஒவ்வொரு காலடிகளும் வந்து நான் வலுவாதபடி உம்முடைய சித்தத்துக்கு விருப்பம் இல்லாதபடி உம்முடைய நோக்கத்துக்கு மாறாக இல்லாதபடி என் நடைகளை ஆண்டவரே உமது வழியிலே நீர் என்ன வழி வைத்து அதில் சிறப்பட அதில் பலப்படுத்த என்ன அப்படி இருக்கும்போது நான் அசையாதவனாக இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் புதிய ஏற்பாடில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு மனுஷன்தான். அவனுடைய வாழ்க்கையில் இவனும் அசைவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தவன், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை வரும்போது அவனும் அசைக்கப்பட்டான். ஆனால் கடைசியில் வந்து தேவன் அவனை மறுபடியும் கட்டினால வந்து அவன் மீட்டுக் கொள்ளப்பட்டான். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது எல்லோருக்கும் தெரியும். பேதுருடைய வாழ்க்கையை குறித்து யோவான் 1:42 வாசிங்கள். John 1:42 பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். முதல் தடவையாக இயேசு பார்க்கிறார் மனுஷனை. அப்பதான் கூட்டிட்டு வர்றாங்க. அந்திரேயா கூட்டிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், கூட்டிட்டு வரும்போது இயேசு பார்க்கிறாரு. பார்த்தோன்னு அந்த மனுஷனை சொல்றாரு வந்து, அப்பா நீ சீமோன், நீ பேதுரு, சீமோனே, நீ வந்து யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
நீ சீமோன் எனப்பட மாட்டா, இனிமே நீ வந்து கேபா எனப்படுவ, அல்லது வந்து பேதுருண்டா, ரெண்டுக்கும் வந்து ராக், அசைக்க முடியாதவ மனுஷன் என்று அர்த்தம் என்று ஆண்டவர் சொன்னார். ஏனென்றா அவனுக்குள்ள சில காரியத்தை ஆண்டவர் பார்த்திருக்கலாம், என தெரியாது, வேதத்துல இல்லையா, இருந்தாலும் நான் யோசித்து பார்த்தேன், அவன் நிலையற்றவன் என்று ஆண்டவர் பார்த்திருக்கலாம், அல்லது வந்து அவன் தடுமாறக்கூடியவன் என்று பார்த்திருக்கலாம், அல்ல அவன் அசைக்கப்படக்கூடியவன் என்று பார்த்திருக்கலாம். அதனால் தான் ஆண்டவர் பார்த்த வார்த்தை பார்க்கறப்ப உனக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை நான் பார்க்கிறேன், ஆனா உன்னுடைய சுபாவங்கள் அப்படி இருக்கிறது, ஆனா உனக்குள்ளே வச்சிருக்க என்னுடைய நோக்கம் வந்து வித்தியாசமா இருக்கிறது. நீ அசைக்கப்படாதவன், நீ பெரிய மனுஷன், உன்னை குறித்து நாம் வைத்திருக்க திட்டங்கள் பெரிதா இருக்கு என்று சொல்லி இயேசு அவனுக்கு அந்த பெயரை வைத்தார். நாட்கள் கடந்த பொழுது வந்து கொஞ்ச நாட்களை பிற்பதாக அவன் பழையபடி, அது சொன்ன பிற்பாடு அவன் பழையபடி அவன் தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போய்விட்டான். லூக்கா 5 அதிகாரத்தை நீங்க பார்க்கும் போது அவர் அதே பேதுருவை தேடி வந்து அவனுடைய அதே படகில் அமர்ந்து கொள்கிறார். வேதம் சொல்லுது வந்து பேதுருடைய படகிலே தான் இயேசு அமர்ந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். பார்த்த உடனே வந்து அவனுடைய உள்ளான காரியங்கள் பார்க்கிறான், இயேசுவை பார்க்கிறான், அவன் சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கிறான். எனக்கு முன்பாக வந்து இயேசு ஒரு பெயர் கொடுத்தார் அல்லவா, அந்த பெயரை நினைத்து கொண்டு உடனடியாக அவன் சொல்றான் வந்து, நீர் என்னை விட்டு போக வேண்டும் ஆண்டவரே, என்ன பயம் வந்து விட்டது அவனுக்குள்ளாக. அதனால் தான் இயேசுனார் வந்து, இயேசு சீமோனை பார்த்து, நீ பயப்படாதேப்பா, நீ இன்று தொடக்கம் வந்து நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் என்று சொல்லி மறுபடியும் அவனை தட்டி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நாட்கள் கடந்து போனது, மத்தேயு 16 அதிகாரத்தில் இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய திறவுகளே கொடுத்தார். நீ எதை பூலோகத்தில் கட்டுவியோ அது நீ அங்கே கட்டப்படும், எதை அவுக்குரியோ அங்கே அவுக்கப்படும் என்ற பெரிய பெரிய சிலாக்கியத்தை அதே பேதுருக்கு தேவன் கொடுத்தார். கொஞ்ச நாட்கள் போனது, இயேசு மரித்து விட்டார், சிலுவிலை அறையப்பட்டது. அந்த செய்தியை கேட்டவுடனே வேதம் சொல்லுது வந்து யோவான் 21 அதிகாரத்தில் வந்து அவன் மறுபடியும் மீன் பிடிக்கும்படியாக சென்று விட்டான் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்படியாக அவனுடைய மாறி 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 அவனுடைய வாழ்க்கையில வந்து ஒருபடி ஏறுவான், கொஞ்ச நாளை பிறகு கால்கள் வழுக்கி கீழே விழுந்து விடுவான். அதனால தான் ஆண்டவர் அந்த பேரை வைத்தார் என தெரியாது. அதே 21 அதிகாரத்தில் இயேசு பேதுருவேன்னு கேட்கவில்லை, அல்லது கேபாண்டு கூட கேட்கல, சீமோன் தான் கேட்கிறார். வந்து யோனாவின் குமாரனாகிய சீமோனே, உன்னுடைய பழைய வாழ்க்கையில் வச்சு அவனோட பேசுகிறேன், நீ என்னை நேசிப்பாயப்பா, என்னுடைய ஆடை நேசிப்பாய, பழையபடி அவனை மீள கட்டுகிற தேவனாகவே என் இயேசு இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட நிலையற்றவன், அசைக்கக்கூடியவனாக இருந்த அந்த மனுஷன், அல்லது தடுமாற்றம் உள்ளவன் ஏன் அப்படி போனான்றதுக்கு லூக்கா 22 அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் இருந்தாலும் 3 காரியம் இருக்கின்றது. அந்த காரியம் என்னுடைய உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வைத்து சோதித்து பாருங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை நீர் அழைத்திருக்கிறீர், எல்லாரையும் அழைத்திருக்கிறோம். நம்ம அடிக்கடி சொல்ல வழக்கம் அது, என்னை மாத்திரமல்ல, இங்கேருந்து நான் பிரசங்கம் பண்றதால நான் மாத்திரமல்ல, அல்லது நான் சபைக்கு பாஸ்டரா இருப்பதால் நான் மாத்திரமல்ல, நீங்க எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கேன் இயேசுடைய நாமத்தினால. அப்ப அப்படி அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் அதே பேதுரு போல பல தடவை நாங்கள் விழுந்தால் நீதிமான் அடிக்கடி விழும்போதெல்லாம் தேவன் உங்களை தூக்கி விடுகிறார். அப்படி தூக்கி விடுகிற தேவனுடைய சமூகத்தில் இருக்க நானும் நீங்களும் பேதுருடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒப்பிட்டு பாருங்கள். ஆண்டவரே, நிறைய காரியம், 3 காரியம் நான் பேச போகின்றேன். அந்த 3 காரியத்தில் அவனுடைய வாழ்க்கையில வந்து எதனாலே அவன் வந்து கொஞ்சம் பின்வாங்கி போனான், அல்லது தேவனை அழைத்த அந்த கேபா என்பதை, பேதுரு என்பதை மறந்து போனான் என்பதை நாங்கள் பார்க்கும்போது, இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில நானும் அப்படி இருக்கிறேனோ ஆண்டவரே, கொஞ்சம் சட்டி சென்று, ஏன்னா நானும் நீங்களும் அசைவில்லாத ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த பூமி அழியும் ஒரு நாளைக்கு, நாங்கள் பார்க்கிற வெட்டாந்தரைகள் எல்லாம், வானம் எல்லாம், சமுத்திரம் எல்லாம் ஒரு நாளைக்கு அழிய போகிறது. ஆனால் அசையாதது ஒன்று இருக்கிறது, நானும் நீங்களும் நம்பி இருக்கிற அந்த அசையில்லாத காரியம்தான். அந்த அசைவில்லாததுக்கு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்க நாம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் குறிப்பிடாதபடி, இந்த லூக்கா 22 அதிகாரத்திலிருந்து 3 காரியம், முதலாவது 45 வாசிங்கள், லூக் சாப்டர் 22 வெர்ஸ் 45. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு. முதலாவது வந்து அவருடைய ஜெப வாழ்க்கையில பெரிய குறைவு இருந்தது. இந்த மாலை வேளையில நானும் நீங்களும் ஜெபிக்கும்படியாக தேவ சமூகத்தில் நாங்கள் அனுதினம் காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். இயேசு அவர்களை கொண்டே வைத்து சொன்னார், 3 பேரை, அப்பா நான் எனக்கு வியாகுலப்படுகிறேன், துக்கப்படுகிறேன், எனக்கு ஒரு சப்போர்ட், எனக்கு துணை வேண்டும், எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது 3 முறையும் தூங்கிவிட்டாங்க. அந்த தூங்கினதுக்கு காரணத்தை இங்கே அழகாக லூக்கா எழுதியிருக்காங்க, துக்கத்தினால்.
என்றைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில துக்கம் வருகிறதோ, ஜெபிக்கிற வேளையிலே சிந்தனைக்குள்ள துக்கம் வரும்போது, சம்பவங்கள் வரும்போது, எதிரான காரியங்கள் வரும்போது, ஜெப வாழ்க்கையை தோல்விக்கு தள்ளப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த மாணவர்கள் அப்பா, நானும் நீங்களும் அழைக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த நோக்கத்தில் இருக்கும் போது எப்போது நாங்கள் ஜெபிக்கிறோம், அல்லது அனுதினமும் ஜெபிக்கிறோமா, அல்லது ஜெபிக்காதபடி எங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு போகிறோமா? ஒரு ஜெபிக்கிற மகனுக்கும் மகளுக்கும் ஜெபிக்காத பிள்ளைகளுக்கும் நித்திய நிறைய வித்தியாசம் உண்டு. அழகாக பார்க்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. இந்த மாலவழில் ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில ஜெபம் கடந்து வர வேண்டும் என்ற வேதம் நீதிமொழி 15:13 சொல்லுது வந்து, Proverbs 15:13 சொல்லுது வந்து, மன மகிழ்ச்சி, மனதுல மகிழ்ச்சி இருக்கும்போது முகத்துல மலர்ச்சி இருக்குமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மனதுல ஃபுல்லா சந்தோஷம் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில வந்து முகம் மலர்ந்தியா இருக்குமா? ஆனா அதுக்கு பக்கத்துல போட்டிருக்கு மனோ துக்கம், உலகத்துல அந்த மனதுல துக்கம் இருக்கும்போது அவருடைய ஆவி முறிஞ்சு போகுமா? அப்ப ஆவி முறிஞ்சு போகும்போது அவனால் ஜெபிக்க முடியாது. நான் கண்டிப்பா கேரண்டி பண்ணி சொல்ல முடியும். பேதுருடைய வாழ்க்கை அடைந்தது தான் அந்த காரணம், துக்கத்தினால. ஏன் துக்கத்தினால? 16 யோவான் 16 ஆண்டா சொன்னா, இவேளை சொன்ன பின்பு அவர்கள் துக்கத்தினால மனமடிந்து போனார்களாம். திட்டம் தெரியவில்லை, நோக்கம் தெரியாதனால அவருடைய துக்கம் அங்கே பேதுருக்கு வந்தது. இன்றைக்கு அவனுக்கு அந்த துக்கம் வந்தது போல, இன்றைக்கு அன்பு சகோதரனே சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில வேற விதமான துக்கம் உன்னை ஆட்கொண்டிருக்கலாம். உன்னுடைய பிள்ளையை குறித்த கவலை, உன்னுடைய சரீரத்தை குறித்த கவலை, அல்ல ஏதோ காரியங்கள் கவலை, ஏதோ ஒரு பிரச்சனைகள் துக்கத்தில் இருப்பா இருந்தால் உன்னால ஜெபிக்கவே முடியும், கடமைக்கு ஜெபிக்க முடியும். எல்லோரும் ஜெபிக்கிறோம், நான் விழுந்திருந்து ஜெபிக்க முடியும். ஆனால் ஆழமான அந்த அன்போட, அந்த அசையாத பிள்ளைகளாக என்னாலே உங்களும் ஜெபிக்க முடியாது. காரணம் என்றால், துக்கம் மனம் மடிவை கொடுக்கும், அது ஆவியை முறித்து விடும். ஆவியை முறிக்கும் போது நானும் நீங்களும் ஜெபிக்க முடியாது. தானியலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவனுடைய பெரிய மனதில் துக்கம் வந்தது. தரியு ராஜா சைன் பண்ணிட்டாரு, அவரை ஆராதிக்காதவங்கள், அவரை வணங்காதவர்களை கொலை செய்யப்படுவோம், சிங்கத்தில் கெபியிலே போடணும்னு சொல்லி அங்கே சைன் பண்ணி. வேதம் சொல்லுது, அவன் கையெழுத்து இட்டதென்று கேள்விப்பட்ட பொழுது, தானியல் 6 அதிகாரத்தில் தானியலுடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்ட பொழுது அவன் ஓடி போய் அங்க மோங்குப்புற விழுந்து பேதுருவை போல உட்கார்ந்து அழுது நித்திர கொள்ளல. எப்படி தன்னுடைய பழைய வாழ்க்கையில் இருந்தானோ அதே போல மாறாதவனாக, முன்பு செய்தபடியே. வேதம் அழகாக அந்த வார்த்தை போடப்படுகிற, முன்பு அவன் எப்படி இருந்தான், சந்தோஷத்திலே எப்படி இருந்தான், துக்கத்திலே எப்படி இருந்தான், அந்த முன்பு செய்தது போலவே அவன் 3 வேளையும் தன் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டான். அந்த ஜெபம் மேலே கேட்கப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, அசைக்கப்படும் போது, நீ ஜெபத்தோடு இருக்கிறாயா, அல்லது நீ அந்த துக்கத்துல சோகத்துல போய் ஒரு பக்கம் ஒதுங்கி இருக்கிறாய்? அன்பு சகோதரன் சகோதரிய, பேதுருடைய வாழ்க்கையில முதலாவது அவனுடைய நிலைக்கு வந்தது காரணம் வந்து, அவன் ஜெப வாழ்க்கையில ஜெபிக்காதனால வந்து, கேட்ட பொழுது ஜெபிக்கவில்லை, துக்கத்தினால இருந்து விட்டான். ரெண்டாவது, இந்த ஜெபத்தை குறையும் போது இன்னொரு காரியம் நடைபெறுறது, நாங்கள் இருக்கிற இடம் தவறான இடம், தவறான ஐக்கியத்துக்குள்ளே தள்ளப்படுகிறோம். அடுத்த வசனத்தை வாசியுங்கள், 55 அதே அதிகாரம். பின்பு இயேசு அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அவனுக்கு அங்கே இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. இயேசுடைய சீஷராக இருந்தவன், எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்த தேவன். என்றைக்கு ஜெப வாழ்க்கை குறைகிறதோ, அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஐக்கியங்கள் தவறான இடங்களோட நாங்கள் சேரும் போது, நாங்கள் முதலாவது வந்து அவர்களோடு போய் ஐக்கியப்படுகிறோம். அதுக்கு முதல் வசனம் சொல்லுது வந்து, அவன் தூரத்திலே பின் சென்றானாம். இயேசுவை விட 54 சொல்லுது வந்து, இயேசு போகும்போது அவரோட கிட்ட செல்ல வேண்டிய மகன். வேதம் சொல்லுது வந்து, அவன் தூரத்தில் சென்றானாம். முதல் நிலைமை தூரத்தில் செல்றான், ரெண்டாவது நிலைமை வந்து அவர்களோட நடுவிலே உட்கார்ந்துட்டான். இரண்டா காரணம் என்னென்றால், அவனுடைய ஐக்கியம் அவன் தவறான இடத்துல இருப்பதனால வந்து அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறான். நெகேமியா அதிகாரத்தில் ஒரு பெரிய சம்பவத்தை தேவன் எனக்கு உங்களை எழுதி வச்சிருக்கார், வாசிப்போமாக. 13:26 நெகேமியா chapter 13:26 நெகேமியா 13:26 இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன்
இதினாலே பாவம் செய்தான் அல்லவா. இங்கே இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனை குறித்து நெகேமியா ஒரு காரியத்தை அந்த ஜனங்களுக்கு விளங்கப்படுத்துறார். எதுக்கு விளங்கப்படுத்துறார்? அந்த ராஜா எப்படிப்பட்டவனா இருந்தான், அவன் ஏன் பாவம் செய்து தள்ளப்பட்டான் குறித்து எழுதுறார். என்ன எழுதுறார்? முதலாவது, அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டா இருந்ததில்லை. முதலாவது, அவனை போல ராஜா அதுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. தேவன் சொல்லப்பட்ட வார்த்தை உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தேவன் சொன்ன வார்த்தை. அப்ப நீ ஞானத்தை கேட்டா நான் ஞானம் மாத்திரமல்ல உனக்கு நான் செல்வத்தை தாரேன்னு சொல்லி, இனிமே உன்னை போல முன்னுக்கும் இல்லை பின்னுக்கும் இல்லைன்னு ஆண்டவர் சொன்ன. அப்ப வேதம் சொல்லுது வந்து, அவனை போல ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டா இருந்ததில்லை. பெரிய அருமையான ஒரு பெரிய சர்டிபிகேட். ரெண்டாவது காரியம் என்ன? அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்ட, தேவனாலேயே சிநேகிக்கப்பட்டவன். இன்றைக்கு சிநேகிதத்தை நம்பி இருக்கிறத காட்டி வந்து தேவன் அவருடைய ஃப்ரெண்ட் என்று சொல்லப்பட்ட மனுஷனா இருந்தார். தேவனாலேயே சிநேகிக்கப்பட்ட ஒரு பெரிய ராஜா சாலமோன். மூன்றாவது, தேவன் அவனை இஸ்ரவேல தனத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அந்த இஸ்ரவேல் மேல வந்து ராஜாவாக தேவன் வைத்து, தாவீது இதயத்துக்கு நேசித்தவன், இதயத்துக்கு விருப்பம் உள்ளவன் சொல்லப்பட்ட அந்த தாவீதின் மூலம் ஆலயத்தை கட்ட முடியாதபடி, ஏண்டா நீ ரத்தம் சிந்தின கையப்பா நீ கட்டக்கூடாதுன்னு சொல்லி, இதே சாலமோன் மூலம் அந்த தேவன் பெரிய ஆலயத்தை கட்டி பெரிய கிருபை கொடுத்தவர். அடுத்த வசந்த வாசியங்கள், நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொள்ளுகிறதினால். அப்படிப்பட்ட அந்த மனுஷன், அதாவது தேவனால அறிந்து கொள்ளப்பட்டவன், சிநேகிதன் சொல்லப்பட்டவன், ராஜாவா இருந்தவன், இதுக்கு பிறகு முன்னும் பின்னும் அப்படிப்பட்ட ராஜாவை இல்லையென்று பெரிய ஒரு பெரிய நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன், அப்படிப்பட்டவனையும் பாவம் செய்ய பண்ணினார்களாம். அந்த பாவம் செய்ய பண்ணினால வந்து அவன் பெரிதான ஒரு காரியத்துக்குள்ளே போறான். ஏனென்றா அவன் அங்கே ஐக்கியம் தவறா இருந்ததுனால. ஒன்று ராஜாக்கள் 11 அதிகாரத்தில் அவனுடைய ஒவ்வொரு நிலையையும் வந்து அழகாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். விட்டு போய் வாசிங்கள் 1 Kings 11. அங்கே முதலாவது வந்து அவனுடைய வேதம் சொல்லுது வந்து, அவன் கர்த்தரோட உத்தமமாக இருக்கவில்லையா. இப்போ ஜெபக்குறைவு வரும்போது, தவறான ஐக்கியத்தில் இருக்கும்போது, அடுத்த காரியம் வந்து எனக்கும் தேவனுக்கும் இடையில இருக்க நெருக்கம் அல்லது அந்த இதய பாரம் வந்து உத்தமமாக இருக்க முடியாது. வேதம் சொல்லுது உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி. இங்கே வேதம் சொல்லுது வந்து அவனுடைய இருதயமோ கர்த்தரோட உத்தமமாக இருக்கவில்லை. முதலாவது காரியம். ரெண்டாவது, அந்த 11 அதிகாரத்தில் ஒவ்வொன்றாக எழுதப்பட்டிருக்கு. அடுத்து வந்து அவன் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றவில்லை மனசளவில். அதாவது உள்ளான காரியத்தில் ஒரு மனுஷன் தேவனை 100%, அதான் ஆவியில உண்மையோட நாங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். இங்கே வேதம் சொல்லுது வந்து கர்த்தரை அவன் பூரணமாக பின்பற்றவில்லை, ஏதோ கடமைக்காக பின்பற்றினவனாக இருந்தான். அடுத்த நிலைக்கு தள்ளப்படுகிறான் வந்து, அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அதனால அவனுடைய இதயம் வந்து வழி விலகி போச்சுதான். என்றைக்கு நானும் நீங்களும் அப்படி செல்றோமோ அந்த நிலைக்கு தள்ளப்படும். கடைசி ஸ்டேஜ் வந்து கர்த்தரை விட்டு தன் இதயத்தை திருப்பி கொண்டான். ஏனென்றால் தவறான ஐக்கியத்தில் இருந்ததுனால வந்து, தவறான கூட்டத்தில் இருந்தாலும் வந்து அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அன்பு சகோதரனே, சகோதரிய, இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தடைகள் வரும்போது நீ சிந்தித்து பார். எந்த நோக்கத்தில் நீ அசைக்கப்பட்டிருக்கான்னு சிந்தித்து பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த மாலை வேளையில அந்நிய தேவர்களுக்காக ஆலயத்தை கோவில்களை கட்டி கொடுத்து அப்படியே பின்வாங்கி இப்படி பெரிய பேர் பெற்ற ஒரு சாலமோனுடைய வாழ்க்கையில் மாறுதல் வந்தது காரணம், இதே பேதுரு போல வந்து அவன் இருந்த இடம் சரியில்லாமல் அவர்கள் நடுவிலேயே பேதுரு உட்கார்ந்தான். அவனுக்கு அங்கே இருக்க வேண்டிய காரியம்னா இயேசுவை கொண்டு போகிறாங்க சிலுவையில் அறைவதற்கு, இவன் பின்னால் போயிருக்க வேண்டும். அங்கே போகவில்லை, அங்கே போய் உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டு அங்கே நடுவிலே உட்கார்ந்து விட்டான். அவனுடைய மூன்றாவது நிலைமையை காண்பிக்கிறேன் வந்து, தன்னுடைய ஐடென்டிட்டி, அதாவது தன்னுடைய அவன் யார் என்பதை அடையாளமே மறக்கப்படுகிற நிலைக்கு தள்ளப்படுகிறான். லூக்கா 22 அதிகாரத்திலே 58 வசனத்தை வாசிங்கள். ஒன்று ஜெப வாழ்க்கை குறைகிறது, ஐக்கியம் தவறாக போகிறது, அடுத்தது வந்து அப்படி வரும்போது மூன்றாம் நிலை வந்து நானும் நீங்களும் வந்து அசைவில்லா ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள், என்னுடைய அடையாளத்தை நான் மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறேன். லூக்கா 22, லூக் சாப்டர் 22 வெர்ஸ் 58. சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே நான் அல்ல என்று சொல்றான். அப்ப நான் இல்லையப்பா, நான் அந்த கூட்டத்தில் இல்லை, எனக்கு யாரையும் தெரியாது. அவன் தன்னை யார் என்று பேதுரு என்று ஆண்டவர் சொன்னாரு, நீ கேபாண்டு சொன்னாரு, எல்லாவற்றையும் மறந்த மனுஷனாக வந்து உடனடியாக சொல்றான், நான் அல்ல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பவமும் கிடையாது, நான் வேற அவர்கள் வேறேன்னு சொல்லி
தன்னை மாற்றிக்கொள்கிறான். இன்னொரு மனுஷன் அடையாளத்தை பார்க்க போற எபிரேயர் 11:24-26 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இங்க பாருங்க, இங்க மோசேக்கு வந்து பெரிய நல்ல சந்தர்ப்பம் இருக்குது. பெரிய ராஜகுமாரத்தினுடைய மகன் என்றா அவனுக்கு எல்லா செல்வாக்கு எல்லா வசதியிலும் உண்டு. ஆனா இங்க பேதுரு போல இல்லை, இவன் வந்து தான் தன்னை யார் என்று அடையாளம் கண்டுகொள்றான். வந்து நான் யாரும் இல்லையப்பா, என்னை அந்த 3 மாதத்திலே நானல் பெட்டிலே செய்யப்பட்டு வளர்க்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்த மகனாக வந்து உடனடியாக எகிப்திலே வரக்கூடிய அந்த பொக்கிசங்கள் எனக்கு விருப்பம் இல்லை, நான் கிறிஸ்துவோட நிந்தை அனுபவிக்கும்படியா, கிறிஸ்துவோட ஜனங்கூட சேர்க்கும்படியாக, அந்த நோக்கத்துக்காக என்னை தேவன் தெரிந்து கொண்டான் சொல்லி அந்த நோக்கத்துக்காக அவன் மாறுகிறான். பேதுருடைய வாழ்க்கையில வித்தியாசமா இருந்தது, இங்கே மோசேயுடைய வாழ்க்கையில வித்தியாசமா இருக்கு. ஏன் காரணம் என்னென்றால், என்னுடைய உங்களுடைய அடையாளங்கள் என்றைக்கு நாங்கள் மறக்கிறோமோ அன்றைக்கு தேவனை விட்டு நாங்கள் விலகி போறோம். பேதுரு அழகா சொன்ன வந்தப்பா, மனுஷனே நான் அல்லப்பா, நீ வேறையாகவே பார்க்க. ஏன் காரணம், நடுவில் உட்கார்ந்துருக்கிறான், துக்கத்தினால ஜெபிக்க முடியலை, வேற ஜனங்களோட போய் உட்கார்ந்துருக்கிறான், அந்த ஜனத்தினால உட்கார்ந்தனால வந்து கடைசி அவன் தன்னையே மறதளிக்கிற மகனாக மாறுகிறான். அன்பு சகோதர சகோதரியே, நானும் நீங்களும் வந்து அசைவில்லாத ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளா இருக்கிறோம். எபிரேயர் 12:28 வாசிக்கப்போமாக. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம். ஒரு நாளைக்கு இந்த உலகம் அசைந்து போகும், நாங்கள் பார்க்கிற எல்லாம் ஒரு நாளைக்கு அசைந்து எல்லாம் அழிந்து போகும். ஆனால் அசைவில்லாத ராஜ்யம் எனக்கும் உங்களுக்கும் உண்டாக்கும்படியாக தேவன் நடத்தியிருக்கின்றார். அப்ப அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையை பற்றி கொள்ள வேண்டும் சொல்லி வேதம் அழகா சொல்லி, காரணம் என்ன, அதனால் தான் பேதுரு வந்து கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு எல்லாம் மறந்தவனாக மீன்பிடிக்க போய் எல்லா வேலையும் செய்த பிற்பாடு பெந்திக்கோசர் நாட்களில் அந்த ஜனங்களை நடத்தும்படியாக அவனுக்கு பெரிய கிருபை கிடைத்த இருந்தால் எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கிறான். நான் வழி விலகி விட்டேன், விலக்கப்பட்டு விட்டேன், அசைக்கப்பட்டு விட்டேன், நிலை நிற்கவில்லை. 1:10 2:10 வரைக்கும் பேதுருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வருகிறது. அந்த ஜனங்களை கூட்டத்தை நடத்துகிறான், 120 பேர் கூடியிருக்காங்க மேல் விட்டாரையில், பேதுரு தான் லீட் பண்ணுறான் அந்த காரியத்தை. ஆவியானவர் அடுத்த அதிகாரத்தில் வருகிறாரு, அதுக்கு பிறகு போய் போறாங்க, எல்லாரும் போய் அழகாக யூத ஜனங்களுக்கு போய் சத்தியம் சொல்றாங்க, உங்களால தான், நீங்கள் தான் அவரை கொலைபாதகரா மாற்றினீங்கன்னு சொல்லி அங்கே சேலஞ்ச் பண்ணி சத்தியம் பேசுகிறான். 3 அதிகாரத்தில் ஒரு மனுஷனுடைய சுகயினமா இருக்க மனுஷனுடைய சப்பானிய குணமாக்குறான். 4 அதிகாரத்துக்கு போகும்போது அவனை பிடித்து ஜெயில வைக்கிறாங்க, மறுபடியும் விட்டுறாங்க. அப்பொழுது சொன்னபொழுது கூட அதை குறித்து பயப்படாதவனாக அதே அதிகாரிக்கு முன்பதாக, நான் தான் பேதுரு என்பதை குறித்து, நான் தான் இயேசுவோடு இருந்தேன் சொல்லிக்கிறது ஆணித்தனமாக சொல்றது. காரணம் என்னவென்றால், ஒரு நாளத்தில் வழி விலகி போய்விட்டான் உண்மைதான், ஆனால் மீள கட்டப்பட்டதுனால வந்து தேவன் சொல்லப்பட்ட அதே வார்த்தையின்படி, நீ கேபாவா இருப்பாய் பேதுருவா இருப்பான் வார்த்தையின்படி கடைசி காலங்களில் வந்து அவனுடைய வாழ்க்கை மாற்றமடைந்ததுனால தான் அழகான அதிகாரங்களை எங்களுக்கு புதிய ஏற்பாடு எழுதப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். 1 பேதுரு 2 பேதுரு அதிகாரங்களை இந்த மாலைவழியில் ஆண்டவர் அன்பும் சகோதரனே சகோதரியே, இந்த நிலையில்லாத உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் நிலையான ராஜ்யத்தை தேவன் அமைத்து கொடுத்திருக்கிறார். வரக்கூடிய துக்கங்கள், சோகங்கள், பொல்லாப்புகள், காரணங்கள்லாம் எல்லாம் நிலையில்லாதது, எல்லாம் கடந்து போய்விடும். ஆனால் அசைவில்லாத ராஜ்யம் ஒரு நாளைக்கு வருகிறது. அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக இருக்க நானும் நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அதனுடைய பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்றைக்கு நான் நீங்களும் தேவனுக்கு பயப்படுகிறோமோ அன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக மாற்றம் அடைகிறது. அதுக்கு செய்ய வேண்டிய காரணம் என்று 4 காரியம் வந்து, ஒன்று வந்து ரட்சிப்பில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது வந்து 2 பேதுரு 1:10 சொல்லுது வந்து, ஆகையால் சகோதரர்களே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை அறுங்கள், இவைகளை செய்தால் நீங்கள் ஒருபோதும் இடறி விழுவதில்லை.
என்று இவைகளை செய்தால் என்று சொல்லி அதுக்கு முதல்ல ஒரு நான்கு வசனங்களுக்கு பெரிய பட்டியலை போட்டிருக்கார் பேதுரு. இங்கே வீட்டு போய் வாசிங்க, ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரத்தை போய் வாசிங்க. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு போதும் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. ஏனென்றால் அது செய்யும் போது நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ள கனி தருகிற பிள்ளைகளாக இருப்போமா? அப்ப இன்றைக்கு ஒரு மனுஷன் கனி தருகிற பிள்ளைகளா இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில ஜெபம் உண்டு, தேவனுடைய அன்பு உண்டு, தேவனுடைய வழிநடத்தல் உண்டு, தேவனை பின்பற்ற காரியங்கள் உண்டு. அப்படிப்பட்ட மனுஷனாக அவன் மாறுகிறான். அப்ப ரட்சிப்பு முதல்ல உறுதியா இருக்க வேண்டும். நானும் நீங்களும் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமா இருந்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு எல்லாரையும் தேவன் ரட்சித்திருக்கிறார் என்பதான். அந்த ரட்சிப்பில் நான் நீங்களும் முதலாவது உறுதியாக இருக்கும் போது தேவன் முதலாவது எனக்கும் உங்களும் கிருபை பாராட்டுவார். ரெண்டாவது வந்து சபை ஐக்கியத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய ரெண்டாம் அதிகாரம் 42 சொல்லுது வந்து அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பன் பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக திறத்திருந்தார்கள். அப்ப ஃபெலோஷிப்பில் அதாவது சபையில் கூடிய காரியங்களில் நீங்கள் இருக்கும்போது சபையோடு நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கும் போது உங்களுக்காக ஜெபிப்பதற்காக அல்ல உங்களுடைய பாரத்தை ஒருவர் ஏந்தும் போது தாங்கும் போது தேவன் உங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்கிறார். தவறி விழாதபடி தடுக்காதபடி நாங்கள் இருக்கிறதுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். மூன்றாவது வந்து விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். கொலோசியர் 2:7 சொல்லுது வந்து நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. எது உங்களுக்கு போதிக்கப்பட்டது? இயேசு சுவிசேஷம் போதிக்கப்பட்டது. எப்படி போதிக்கப்பட்டது? இயேசு மரித்தவர், சிலுவையிலே அடக்கம் பண்ணப்பட்டவர், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவர், வருகிற ராஜாவாக வரப்போறாரு, நான் நீங்களும் ஆளுகை செய்ய போகிறோம். அந்த போதிக்கப்பட்டபடியே அந்த விசுவாசத்திலே உறுதியா இருக்கு மாத்திரமல்ல ஸ்தோத்திரத்திலே நீங்க பெருகுங்கள். அப்ப ஆண்டவரே முதலாவது விசுவாச முதலாவது ரட்சிப்பு உறுதியா இருக்க வேண்டும், விசுவாசம் உறுதியா இருக்க வேண்டும், சபை ஐக்கியத்தில் உறுதியா இருக்க வேண்டும், நாலாவது வந்து நம்பிக்கையிலே உறுதியா இருக்க வேண்டும். ஆண்டவரே நம்பிக்கை ஒரு நாளைக்கு அசையாத ராஜ்யத்து சொந்தக்காரர். அந்த கடைசி அதை மட்டும் வாசி முடிக்க போறேன். எபிரேயர் 10:23 வாசிங்கள். எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. நாங்கள் நானும் நீங்களும் நம்பி கொடுங்க. ஆண்டவர் ஒரு நாளைக்கு வலுவாதபடி உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு நிறுத்த போகிறீரே. அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும்படி ஆண்டவர் இந்த மாலை வேளையில் பவுல் சொன்னது போல நானும் நீங்களும் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அது விருதாவாக போகாதுன்னு நம்பி உறுதிப்பட்டவளாக மாத்திரமல்ல அசையாதவளாக. அசையக்கூடிய காரியங்கள் உண்டு. பல பலவிதமான காற்றுக்களால் அசைகிறண்டு எபேசியர்கள் எழுதுகிறார் வந்து பவுல். அப்படி இல்லாதபடி அசையாதபடி ஆண்டவர் இந்த மாலை வேளையில் என்னை நடத்தும்படியாக ஒரு விசை பேதருடைய வாழ்க்கையில் இருந்தது போல என்னுடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை குறைவாக இருக்குமா? இந்த மாலை விலையில் தேவ சமூகத்தில் கேளுங்கள், ஆண்டவர் என்னுடைய ஜெப வாழ்க்கையில் ஒருபடி கூட்டும். ஆண்டவரே எல்லாரும் வேலைக்கு போகிறீங்க வர்றீங்க, டயர்டில் தூங்குறீங்க, காலை எழும்புறீங்க, குருவி பறந்து போகிற மாதிரி எல்லாம் வெளியில் போகிறோம், திருப்பி கூட்டுக்கு வர மாதிரி வர்றோம், அவ்வளோதான். ஆண்டவரே ஜெப வாழ்க்கையில் எனக்கு திருப்ப தரும். ஆண்டவரே அது மாத்திரமல்ல என்னுடைய ஐக்கியத்தை பலப்படுத்தும். ஆண்டவரே நான் தவறான இடங்களில் தவறான ஐக்கியத்தில் இருக்காதபடி உம்முடைய ஜனங்களோட மோசே சொன்னது போல என்னை பலப்படுத்தும். மூன்றாவது ஆண்டவரே எந்த விதத்திலும் என்னுடைய அடையாளம் கெட்டு போகாதபடி, நான் என்னுடைய அடையாளத்தை ஆண்டவரே நான் யார் என்பதை மறுதளிக்காதபடி விட்டு விடாதபடி உம்முடைய பிள்ளைகளாக இருக்க என்னை உதவி செய்யும். ஆண்டவரே இந்த மாலை வழியில் வந்திருக்கவங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பவுல் சொன்னது போல நாங்கள் உறுதிப்பட்டவர்கள் மாத்திரம் அல்ல, தேவ சமூகத்தில் அசையாதவர்களாக இருப்பதனால அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நாடி தேடி நிற்கிறோம். அந்த அசைவில்லாத ராஜ்யத்தில் ஒரு நாளை இருக்க போகிறோம். அதுக்கு தயாராகி கொண்டு இந்த மாலை வழியில் எழுந்திருக்கும் உங்களுக்கு நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். இந்த மாலை வழியில் தேவன் நம்மோட பேசி இருப்பதுனால ஆண்டவரையுடைய ரட்சிப்பில் உறுதி வேண்டும் வருவனும். அப்பா ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஏனோ தானோ ஒன்று ரட்சிப்பை ஆண்டவரே உதாசீனப்படுத்தாதபடி அந்த ரட்சிப்பிலே உறுதியாக இருக்க எனக்கு கிருபதாரம் ஆண்டவரே. என்னுடைய விசுவாச அளவை நான் வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. துக்கங்கள் என்னை மாற்றாதபடி, சூழ்நிலைகள் என்னை மாற்றாதபடி நான் விசுவாசத்தில் தொடர்ந்து உறுதியாக இருக்கேன் கிருபதாரம் ஆண்டவரே. சபை ஐக்கியத்தில் நான் இன்னும் பெருகத்தக்கதாக நான் பலப்படத்தக்கதாக எனக்கு கிருபதாரம் என்று கேட்க போகிறோம். உம்முடைய நம்பிக்கையில் ஆண்டவரே நம்பிக்கை ஒருபோதும் ஆண்டவரே குறைவதில்லை. வலுவாதபடி உன்னை காக்கிறவரும் மாசற்றோராய் அவருடைய சன்னிதானத்திலே சந்தோஷமாக நிறுத்துகிறவரும்
இன்றைக்கும் வல்லமை உள்ளவருமாயிருக்கிற அந்த தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் நிற்கத்தக்கதாக என்னை நடத்தும் என்று கேட்க போகிறோம். இந்த மாணவர்களை நாங்கள் கேட்டுக்கொண்ட அந்த சத்தியத்தின்படி பவுல் சொன்னது போல் ஆண்டவரே அவள் எது செய்தாலும் என்னென்று ஒரு காரியம் எந்த காரியம் செய்தாலும் அது விருதாவாக போகாது என்று சொல்லி அதில் பிரயாசித்திருக்கிற பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையில் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எந்த விதத்திலும் என்னுடைய ஜெப வாழ்க்கையில் குறைவில்லாதபடி, குடும்ப ஐக்கியத்தில் குறைவில்லாதபடி ஆண்டவரே என்னுடைய பலமெல்லாம் தேவனோடு இருக்கும்படியாக, என்னுடைய ஐக்கியம் தவறா போகாதபடி, நான் யார் என்பதை எப்போதும் ஆண்டவரை உணர்ந்தவனாக இருக்க எனக்கு கிருபை தரும் என்று கேட்க போறோம். ஏனென்றால் பேதுரு வாழ்க்கை நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது நானும் நீங்களும் எம்மாத்திரம் இந்த பொல்லாத உலகத்தில் அசையக்கூடிய உலகத்தில் இருக்கிற நானும் நீங்களும் அந்த அசையாத ராஜ்யத்தை உள்ள பிள்ளைகளாக வாழ தேவனுடைய கிருபை ஒன்றே வேண்டும். எழுதுகார் வந்து தேவனுடைய கிருபையை பற்றி கொள்வோம். அந்த கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் அழிந்து விடுவோம், விலக்கப்பட்டு விடுவோம். ஆண்டவர் இந்த மாலை வேளையில் அதை உணர்ந்த பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் நிற்கிற நாம் ஒரு விசையப்பா நம்முடைய சமூகத்தில் ஜெபத்தோடு இருப்போமாக. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உன்னதரே இயேசையா, உம் பாதம் நாமந்து ஆராதிப்பேன், உம் வசனம் அசைக்கப்படுவதில்லை, எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. வாயில திறந்து ஹல்லேலூயா புயல் வந்து எங்களை மோதாதபடி, அசைக்காதபடி எங்களை காக்கிறவர் நீர் ஒருவரே. அதற்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே முழங்கால் யுத்தம் அப்பா. துக்கங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும் போது, பாடுகள் என்னை நெருக்கும் போது, பொல்லாப்புகள் என்ன மத்தியிலே கடந்து வரும்போது நான் அசைக்கப்படாதபடி, தாவீது சொன்னது போல் ஆண்டவரே உம்முடைய நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. என் காலடிகளை நீ ஸ்திரப்படுத்துகிறவர்,
என் கால்கள் வலுவாதபடி பாதுகாக்கிறவர். நம்மை காக்கிற தேவன் உறங்கார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த உலகத்தில் வரக்கூடிய எந்த பாடுகள் இருந்தாலும் உம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறேன். ஒரு விசையப்பா, உம்முடைய கிருபையை பற்றி கொண்டு நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். அசைவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரா இருக்கிற நாம் ஆண்டவரே, தேவனை பயத்தோடும் பக்தியோடும் இன்னும் ஆண்டவரே உண்மையான ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபதாரம் ஆண்டவரே. ஏனென்றால் நாம் உண்மையை நம்பி இருக்கிறோம். இந்த உலகம் அசைக்கப்படுகிறது, எங்களை சூழ்ந்திருக்கிற காரியங்கள் அசைக்கப்படுகிறது, நாங்கள் கண்ணால பார்க்கக்கூடிய காரியங்கள் அசைக்கப்படுகிறது. ஆனாலும் வேதம் தெளிவாக சொல்றது, அந்த சகோதரனே சகோதரியே, அசைவில்லாத ராஜ்யம் ஒன்று உண்டு. அதனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் எது செய்தாலும் மற்றவர்கள் உங்களுக்கு மெச்சுகிறார்களோ தட்டி கொடுக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் தேவன் உன்னை பார்க்கிறார். அந்த காரியம் விருதாவா போகாத நினைத்து ஆண்டவரே, உமக்குள்ள நான் அசையாதவனாக அசையாத மகளாக இருக்க எனக்கு கிருப தாரும். அந்த சாயங்கால வேளையில வரக்கூடிய நாட்கள்ல பொல்லாத நாட்களாக இருப்பதனால் அவர்களையும் தாண்டத்தக்கதாக தேவரீர் உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். என்னை பலப்படுத்துகிற ஒருவர் உண்டு. எல்லாவற்றிலும் எங்களுக்கு பலம் கொடுக்கிறவர் நீராய் இருப்பதனால் இயேசுவே, இந்த மாலை வேளையில உம்முடைய சமூகத்தில் உம்மை நாடி நிற்கிறோம். உம்முடைய கிருபாசன தண்டையில் ஆண்டவரே, நாங்கள் வந்து எங்களுடைய எல்லா காரியங்களையும் சொல்லி உம்முடைய சமூகத்தில் எங்களை பாரங்களை வைத்து நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இது அந்த மாலை வேளையிலேப்பா, மனதில் பாரத்தோட துக்கத்தோட வேதனையோட உம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறேன். நீர் துக்கங்களை சுமந்தீர், பாடுகளை சுமந்தீர், எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர். அந்த நம்பிக்கையோடு அப்பா எங்களுடைய எல்லா பாரங்களையும் உம்முடைய சமூகத்தில் இந்த சாயங்கால வழியில் வைக்கிறோம். அப்பா எங்களை விடுதலை செய்கிறவரும் இன்றைக்கும் வல்லமையாக நடப்பிக்கிறவரும் மாறாதவரும் மேன்மை உள்ளவரும் உன்னதமானவர் இருக்கிற எங்கள் அன்பு தெய்வம் இயேசுவே, உம்முடைய வல்லமை உள்ள கரம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். தேவர்களை சந்திக்கிறவர் இன்றைக்கும் எங்கள் மத்தியில் நீ வல்லமையா செயல்படுவதனால் தேவரீர் உம்முடைய வல்லமை உள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடையும் இருந்து அசைவாடட்டும், வழி நடத்தட்டும். தீங்கள் பொல்லாப்புகள் அணுகாதபடி தேவனுடைய வல்லமை உள்ள பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களையும் வழி நடத்தட்டும். அப்பா வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், தயவும் கிருபையும் ஆலோசனையும் உம்மிடமிருந்து கடந்து வரட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பரலோக ஞானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஐயா எங்களுடைய சீனியர்ஸுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உடைய பலம் அவர்களை பரிபூர்ணப்படுத்தட்டும். வரை தடப்பட்ட குடும்பங்களோடும் தேவனுடைய கிருபை இருப்பதாக. இந்த அருமையான மாலை வேளையிலே ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். தேவரீர் உடைய உன்னதமானவரின் மறைவிலே எங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த அருமையான மாலை வேளைக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக அடுத்த வாரம் கேம்ப் இருப்பதனாலே பிரயாணப்பட்டு போற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வெஹிக்கிள் மேலும் தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பு இருப்பதாக. நாங்கள் ஒவ்வொருவரும் சுகமாய் வந்து சேர உதவி செய்யும். அங்கே இருக்கிற அந்த நாட்கள்ல தேவனுடைய ஐக்கியமும் பலமும் பாதுகாப்பும் இருப்பதாக. மறுபடியும் எங்களை சுகபத்திரங்கள் மத்தியில் ஒன்று சேர்ப்பீராக. இந்த அருமையான மாலை வேளைக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்தி மீட்படும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென். ஜெயமங்கலம் ஹரி தேரி ஏகநாதனுக்கு சுபமங்கலம்.
சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஹரி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம், பாரேது நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேது நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேது போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேது போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஹரி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம், சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஹரி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, உள்ள மேய்ப்பர் நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுமாக. கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்புடன் ஐக்கியமுடன் எங்களுடனும் மீட்பர் இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்மளுடன் இருப்பதாக. ஆமென். வந்த யாருக்கு நன்றி. வாழ்த்து விடுவோமாக.